உண்மையிலேயே நியூசிலாந்து நாடை சிறந்த நாடாக எல்லோரும் சொல்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த நாட்டில் பெண்கள் பெரிதும் மதிக்கப்படுவதும் போற்றப்படுவதும் என்று சொல்கிறார்கள். பெண்ணை போற்றாத, பெண்மையை போற்றாத எந்த நாட்டிற்கும் எந்த பெருமையும் இருக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய கோட்பாடு ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துட்டான். உள்ளாட்சியில் வந்து இந்த 50 விழுக்காடு பெண்களுக்கு வந்திருக்குது, நம்மளுடைய அழுத்தம் தான். தொடர்ச்சி அதையே பேசி பேசி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை சட்டமாக கொண்டு வந்தார்கள். அதனாலே இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு. நாம் இதையே சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்றோம். கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாவற்றிலும் பெண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கணும் நினைக்கிறோம். நீங்க வேற யாருக்கோ வேற்றுக்கிற வாசி கொடுக்கல, நம்ம அக்காவுக்கு, நம்ம தங்கச்சிக்கு, நம்ம அம்மாவுக்கு தான் கொடுக்குறோம்ங்கிற உணர்வு வந்துட்டால் ஒண்ணும் இல்லை. அதை ஐயா பெரியார் கூட சொல்றாங்க. பெண்களுக்கு உரிமை கேட்கறது யாரோ ஒருத்தருக்கும் நீங்க நினைக்க கூடாது. உங்க மகளுக்கு, உங்க தங்கைக்கு, உங்களுடைய அக்கா, உங்களுடைய அம்மாவுக்கு தான் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் ஒரு சிக்கலும் இல்லை என்று சொல்ற. நாம் 24 தேர்தலிலும் தனித்துத்தான் போட்டியிடப் போகிறோம். அதிலேயும் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கிறோம். தனித்து தனித்து நின்று வென்று விடலாமா? நாம் தனித்து நிற்பதே வெற்றி தான். அதனால நாம் வந்து போராடுவதற்கு அஞ்சுவதில்லை. இது ஒரு போராட்டம் தான், அரசியல் போராட்டம். நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை உணர்ந்து கூடியிருக்கிற கூட்டம் நாம். நாம் சிந்தனை அடிமைகளாக இருக்கிறோம். கைகாலில் விளங்கிருந்துச்சுன்னா கழட்டி விடலாம், உடச்சி விடலாம். தமிழ் பிள்ளைகளினுடைய மூளைக்குள் அடிமைத்தனம் இருக்கு. அதுதான் உளவியல், உளவியலாக ஒரு நிமிர்வு தேவைப்படுது. நம்மளால முடியாது, இதுல வேற யாரோ வந்து செய்யணும் அப்படிதான் நினைச்சாங்க. தங்கச்சி நாச்சியால் சுகந்தி சொன்னது போல, இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி உற்றவர காலத்தில் பெண்களின் பங்களிப்பு என்பது பெரிதும் அவசியம். அதனால தான் நம்ம வந்து அந்த சம வாய்ப்பை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அரசியல், நமக்கான அரசியலை நாம் பேசாம, நாம் செய்யாம வேற யார் செய்யறது? எனக்காக நீங்கள் சுவாசிக்க முடியாது, நீங்கள் உணவு உண்டு என் வயிறு பெண் பசி ஆறாது. அப்ப என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனக்கான உரிமையையும் நானே போராடி பெற வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. வாடகைக்கு வாய் வாங்கி வச்சு பேசிக்க முடியாது நம்ம. சார், அதனால பெண்கள் பங்களிக்காது, பங்கேற்காத எந்த புரட்சிகர போராட்டமும் வென்றதில்லை. அது உலகம் புற இருக்கிற வரலாறும் நீதி அதுதான். 117 பெண்களுக்கு இடம் கொடுத்தோம். இது வெயில் காலத்தில் தேர்தல், மே மாதம், ஏப்ரல் மேல வருது. ஒவ்வொரு பங்கைகளும் என் உடன் பிறந்தார்களும் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்தார்கள் என்பதை நான் கண்கூடாக அறிவேன்.
அதில் விருதுநாளையை நிறுத்தின பெண் வந்து 8 மாதமோ என்மோ கற்பமாக இருந்தாங்க. நான் தங்கச்சிட்ட கேட்டேன், நீ இதோட எதுக்கு நின்ன, நீ வந்து விட்டுருக்கலாம், நான் வேற யாரையாவது நீ தீர்ப்பினே அப்படின்னா. வயிற்றுக்குள்ளே இருக்கிறவன் வாழணும்னா நான் போராட்டம் ஆகணும் அந்த தங்கச்சி. அப்போ அதில் எனக்கு ஒரு சிரமமும் இல்லைண்ணா அப்படின்னு. கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு, என்னடா நம்ம வெயில் நேரத்தில் போட்டு கஷ்டப்படுத்துகிறோமோன்னு. ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் வந்து மோர் இளநீர் குடிச்சிக்கிட்டு பாருங்கள், வெயில் நேரத்தில் ரொம்ப போய் அலையாதீங்க அப்படின்னு. ஆனால் மக்கள் வந்து நம்ம எளிய பிள்ளைகள், நம்ம வேட்பாளர்கள் எல்லாம் வந்து அடையாளப்பட்டவர்கள் அல்ல. ஒரு ரெண்டு பேரை தெரியும், இந்த மேடையில் பேசுகிறதுனால தங்கை காளியம்மாள் போன்ற வேட்பாளர்களை தெரியும், தங்கச்சி இளவஞ்சி போன்றவர்களை தெரியும், மற்றவங்கள்லாம் ஒன்று புதுசு. ஆனால் அப்படி புதிதாக நிறுத்தியதும் இங்கே எப்படின்னா ஒரு நோய் மாதிரி போயிடுச்சு, சாதி மதம் மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று சூரியன் இல்லைன்னா ரெட்டலை அப்படி இருக்கு. இப்ப திமுக வந்து வரணும்னு யாரும் விரும்பி வாக்கு செலுத்தல, அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு போட்டு ஓட்டுத்தது. இங்க ரெண்டு கரை தான் அரசியல், திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போடுறது, அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறது. யாரும் விரும்பி வாக்களிப்பது இல்லை, விரும்பி வாக்களிப்பது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும்தான். நாம் கோடிகளை கொட்டி கொட்டி தேர்தலை சந்திப்பவர்கள் அல்ல, பிறந்த உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பவர்கள்.